ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ரான் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ப்ரான் பார்த்தீங்கன்னா அது முதுகில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாக வந்து கருப்பாக இருக்கும். அது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோடு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதோடய நரம்பு வந்து நம்ம எடுத்துடணும். அது வந்து முதுகில் தான் இருக்கும். நான் பாருங்கள், சைடில் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு நல்லா வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரான் வந்து குக் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு 2 பட்டை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை 2 கிராம்பு போட்டு நல்லா வந்து தாளிச்சிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது தொக்குன்றதுனால நமக்கு வந்து தக்காளி வெங்காயம் வந்து நான் வந்து கொஞ்சம் நிறையவே வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேன். இப்போ 2 வெங்காயம் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து 2 தக்காளி வந்து போட்டுக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக போட்டுக்கலாம். நமக்கு வந்து தொக்கு அப்படின்றதுனால நமக்கு வந்து ரசம் சாதம் இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கெலாம் இந்த மாதிரி தொக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதையும் போட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பாதம் வர வரைக்கும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷியாக குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க எதாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிராணியும் போட்டுக்கலாம். இது வந்து சின்ன சின்ன எறான்றதுனால நமக்கு வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். எறாலேருந்தே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி விடும். அதனால் வந்து தண்ணி வந்து நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து தண்ணி வந்து அதில் தக்காளியில் இருக்க தண்ணியும் ப்ரானில் தண்ணியும் வரும். அதுலேயும் வந்து பாதி குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட போகிறோம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெறும் மிளகாய்த்தூள் போடுறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் வந்து தொக்கு பண்ணுறதுனால அதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி தான் நான் ஊற்றிருக்கேன். இன்னும் கூட உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த அளவுக்கே வந்து திக்னஸ் வந்து போதும். அதனால் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து குக் ஆகிடும். நல்லா அந்த நம்ம போட்டு மசாலாவோட வாசனைலாம் போனதுக்கப்புறம் பாருங்கள், மூடி போட்டு குக் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எறா பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரான் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். எப்போவுமே நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகியாச்சு. சூப்பரான எறா தொக்கு வந்து நமக்கு வந்து ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சிறிய உலகம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.